குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலை பிரிவு உபச்சார விருந்தளிக்க உள்ளனர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறவுள்ள பிரிவு உபச்சார விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர் விழாவின் போது குடியரசுத் தலைவருக்கான பாராட்டு சான்றிதழையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட புத்தகத்தையும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா குடியரசுத் தலைவருக்கு வழங்க உள்ளார் முன்னதாக நேற்று மாலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பிரிவு உபச்சார விருந்தளித்தார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்ம விருது பெற்றவர்கள் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் நாளை முடிவடைகிறது புதிய குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்க உள்ளார் பதவியேற்க உள்ளார்